ஹாய், நான் உங்கள் கவிதா ரம்ஜி. நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, 8th வகுப்பு தமிழ் பார்க்க போகிறோம். பருவம் 3 இயல் 1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ பருவம் 1 பருவம் 2 ஃபுல்லாக இதில் முடிச்சிட்டோம். 8th ஸ்டாண்டர்டில் இப்போ பார்க்க போகிறது பருவம் 3 இயல் 1 ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், படைவேளம் என்னும் பாடலின் ஆசிரியர் சேங்கொண்டார். 2nd கொஸ்டின், சேங்கொண்டார் டாஸ் என்னும் உரை சேர்ந்தவர் தீபங்குடி. 3rd கொஸ்டின், சேங்கொண்டார் டாஸ் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர்னு சொல்கிறாங்க. 4th கொஸ்டின், இவரை டாஸ் என்று பலபட்டடை சுக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். பரணிக்கோர் சேங்கொண்டார் என்று பலபட்டடை சுக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். 5th கொஸ்டின், கலிங்கத்து பரணி டாஸ் என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணியை வந்து தென் தமிழ் தெய்வப் பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். 6th கொஸ்டின், கலிங்கத்து பரணி டாஸ் பாடப்பெற்றது 599 தாளிசைகள் கொண்டது. இது வந்து கலித்தாளிசையால் பாடப்பெற்று 599 தாளிசைகள் கொண்டது. அடுத்து 7th கொஸ்டின் பார்க்குறோம். சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மரளி அப்படின்னா காலன், கரி யானை. இப்போ வேளம் அப்படின்னு பார்த்தோம்னா யானை அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. கறி அப்படின்னாலும் யானை தான், வேளங்கள் அப்படின்னு பார்த்தாலும் யானை தான். அடுத்து தூறு அப்படின்னா புதர், அறுவர் தமிழர், உடன்ற அப்படின்னா சினந்து எழுந்தன, வலிவர் நழுவி ஓடுவர், பிளம் அப்படின்னா மலைக்குகை, மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல், இறைஞ்சினர் வணங்கினர், முளை அப்படின்னா மலைக்குகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 8th கொஸ்டின், சிங்கம் டாஸில் வாழும் முளையில் வாழும், முளைனா மலைக்குகை பார்த்தோம் இல்லையா, முளை. 9th கொஸ்டின், கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். 10th, வெங்கரி அப்படின்னா பிரித்தெழுதுக, வெம்மை பிளஸ் கறி. 11th கொஸ்டின், என்றிருள் பிரித்தெழுதுக, என்று பிளஸ் இருள். 12th கொஸ்டின், போல் பிளஸ் உடன்றன சேர்த்தெழுதுக, போலுடன்றன. 13th கொஸ்டின், விடுதலை திருநாள் என்னும் கவிதையின் ஆசிரியர் மீரா. 14th கொஸ்டின், மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். 15th கொஸ்டின், மீரா அவர்கள் டாஸ் என்னும் இதழை நடத்தினார். அன்னம் விடுத்தூது இதழை நடத்தினார்னு பார்க்குறோம். அடுத்து 16th கொஸ்டின், மீராவின் நூல்கள் பார்க்குறோம். ஊசிகள், குக்கு, 3, 6, வா இந்த பக்கம், இது எல்லாமே மீராவின் நூல்கள்னு பார்க்குறோம். இப்போ மீராவோட இயற்பெயர் பார்த்தோம்னா மீ ராசேந்திரன் பார்த்தோம் இல்லையா. இதை ஒன்வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 17th கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். சீவன் அப்படின்னா உயிர், சத்தியம் உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. அடுத்து 18th கொஸ்டின் பார்க்குறோம். வானில் முழு நிலவு அழகாக டாஸ் அளித்தது, தரிசனம் அளித்தது. 19th கொஸ்டின், இந்த டாஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு, வையம். இந்த வையம் முழுவதும், வையம்னா உலகம் பார்த்தோம் இல்லையா, இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. 20th கொஸ்டின், சீவன் இல்லாமல் பிரித்தெழுதுக, சீவன் பிளஸ் இல்லாமல். 21st கொஸ்டின், விலங்கொடித்து பிரித்தெழுதுக, விலங்கு பிளஸ் ஒடித்து. 22nd கொஸ்டின், காட்டை பிளஸ் எரித்து சேர்த்தெழுதுக, காட்டை எரித்து. 23rd கொஸ்டின், இதம் பிளஸ் தரும் சேர்த்தெழுதுக, இதம் தரும். 24th கொஸ்டின், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் எம்ஜி ராமச்சந்திரன். இப்போ அவரோட முழு பேர் பார்த்தோம்னா எம்ஜிஆர்னு ஷார்ட்டாக இருக்கு இல்லையா, முழு பேர் எம்ஜி ராமச்சந்திரன். அடுத்து 25th கொஸ்டின், இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் டாஸ் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. பாரத் பட்டத்தை வந்து வழங்கி சிறப்பித்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 26th கொஸ்டின், எம்ஜிஆரை டாஸ் என்று மக்கள் அன்புடன் அழைக்கின்றனர். பொன்மனச்செம்மல் என்று அழைக்கின்றனர். 27th கொஸ்டின், எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மாநகரில் டாஸ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். 5th உலகத்தமிழ் மாநாட்டை வந்து இவங்க நடத்தியிருக்காங்க. 5th உலகத்தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார்னு சொல்கிறாங்க. அடுத்து 28th கொஸ்டின், எம்ஜிஆர் டாஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். கும்பகோணம் அப்படிங்கிற ஊரில் வந்து இவர் வந்து ஸ்கூல் படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து 29th கொஸ்டின், எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. அடுத்து 30th கொஸ்டின், எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் இலவச காலனி திட்டம் வந்து அவருக்கு அழியாத புகழை தேடித்தந்துச்சுன்னு பார்க்கும். இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.